இந்த அதிமுக பொழுது அப்படிங்கிறது ஒரு ட்ராமா. உண்மை வெளியில் கொண்டு வந்தாரா, பாசு கொடுத்துக்கிட்டு உள்ளார கொண்டு உட்கார வச்சது தான். அந்த ஒரே கேஸ் போதும். அந்த கேஸில் வர்ற முடிவு ஒரு வாரத்தில் எல்லாரையும் உள்ளார பண்ணாரு வச்சாரா. எல்லாரும் மனிதர்கள் தப்புகள் இருக்கும், ஒருத்தர்கிட்ட அப்படி இப்படி இருக்கும். நாலாண்டு காலம் இவங்க பூர்த்தி பண்ணியிருக்க முடியாது. அப்போ தேவைப்பட்டார் அவர். அவங்களை தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கிறோம், அப்புறம் தள்ளி விட்டுறோம். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு தெளிவான அரசியல்வாதியாக பண்ணிட்டு இருக்காரு. அதான் எங்களை அல்டிமேட் எய்ம். தெளிவை எப்படி கிரியேட் பண்ணுறீங்கன்னு தெரியாது. அதுக்கு பல்வேறு அர்த்தம் இருக்குது. எதிர்கட்சியாக இருக்கும் போது ஒரு பேச்சு, இப்போ ஆளுங்கட்சியானதும் ஒரு பேச்சு. இன்னைக்கு நடந்த அதிமுக பொழுக்குது அப்படிங்கிறது ஒரு ட்ராமா, அவ்வளோதான். அவங்களுக்கு வேண்டியவங்களை பாசு கொடுத்துக்கிட்டு உள்ளார கொண்டு உட்கார வச்சது தான். புரியுது அவங்களுக்கு. ஏதோ ஒரு பொழுக்குடும் நடத்தியிருக்காங்க, அதில் சில தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. பட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சின்னமாக கொடுத்த கேஸ் ஒன்று பெண்டிங் இருக்குது. அந்த பெண்டிங், அந்த கேஸோடைய ஃபைனல் தான் இதெல்லாம் செல்லுபடி ஆகுமா ஆகாதான்னு தீர்மானம். இப்போ நீங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம ஃபைல் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம், இந்த பொதுக்குழு எதிர்த்து நம்ம எதுவும் அதெல்லாம் பண்ணவே வேண்டாம். அந்த ஒரே கேஸ் போதும். அந்த கேஸில் வர்ற முடிவு இதெல்லாம் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடு. ஓபிஎஸ் இப்போ கட்சியில் இருந்து நீக்கியிருக்காங்க. நம்ம அவருக்கு நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து ஒருங்கிணைப்பு இந்த அதிமுக பொதுவாக யாரையுமே நீக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய இந்திப்போ இல்லை. அம்மா காலத்துலேருந்து நான் சொல்லுவேன், யாரையுமே நீக்காதீங்க. எல்லாரும் மனிதர்கள் தப்புகள் இருக்கும், ஒருத்தர்கிட்ட அப்படி இப்படி இருக்கும். அதனால சேர்த்துக்கிட்டு ஓபிஎஸ் இல்லாமல் இந்த நாலாண்டு காலம் இவங்க பூர்த்தி பண்ணியிருக்க முடியாது. அப்போ தேவைப்பட்டார் அவர். ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொருத்தவங்க தேவைப்படுறாங்க. அவங்களை தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கிறோம், அப்புறம் தள்ளி விட்டுறோம். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமியோட நடவடிக்கைகள் எப்படி சார் இருக்கிறாங்க? ஏற்கனவே வந்து சின்னமாக தான் வந்து அவங்க வந்து ஒரு தெளிவான அரசியல்வாதியாக பண்ணிட்டு இருக்காரு. ஒரு தெளிவான அரசியல்வாதியாக உருவாக்கும். அதான் எங்களை அல்டிமேட் எய்ம். தெளிவாக பண்ணிட்டு இருக்காரு அரசியல். அது தெளிவை எப்படி நீங்க கிரியேட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. தெளிவை எப்படி கிரியேட் பண்றீங்கன்னு தெரியாது. அதுக்கு பல்வேறு அர்த்தம் இருக்கு. இப்போ நடக்கிற அரசியல் சூழ்நிலை, திமுகவோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? நம்ம வந்து ஏற்கனவே வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது பல்வேறு ரைடுகள் வந்து போயிட்டு இருந்தது. இப்போ போன எங்க உங்களுக்கு ஸ்டாலின் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முடி என்ன சொன்னார், ஒரு வாரத்தில் எல்லாரையும் உள்ளார பண்ணாரு வச்சாரா. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அறிக்கை கொடுக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகிட்டது. உண்மை வெளியில் கொண்டு வந்தாரா. எதிர்கட்சியாக இருக்கும் போது ஒரு பேச்சு, இப்போ ஆளுங்கட்சியானதும் ஒரு பேச்சு. புரியுதா? இது எதிர்த்துக்க முடியல. முதல்வர் ஜெயலலிதாவோட மரணத்திற்கு நீதி கேட்டு நம்ம ஓபிஎஸ் பயணம் பண்ணாரு. விசாரணை கமிஷன் வச்சாங்க. விசாரணை கமிஷன் அரசு அறிக்கையை வந்து அவங்க சமைச்சிட்டாங்க. இன்னும் வந்து திமுக நடவடிக்கை எடுக்காம காரணம், உடைநாடு கொள்ளை வழக்கு எப்படி போயிட்டு இருக்கு? ஆமா, எல்லாமே உங்களுக்கு வந்து அவங்க என்ன எய்ம் பண்றாங்களோ டிஎம்கேல அதுதான், அதை நோக்கி சென்று கொண்டிருக்கு.